நவராத்திரி நெருங்கிட்டே வருது. எங்கள் வீட்டில் கொலு ப்ரிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொலு ஸ்டாண்ட் எடுத்து வச்சாச்சு, பொம்மையெல்லாம் எடுத்து வச்சாச்சு. கொலுனாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சுண்டல். இன்றைக்கி நம்ம அன்பகம் கிச்சனில் நவராத்திரி ஸ்பெஷல் நவதானிய சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நவதானிய சுண்டல் செய்ய என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் நவதானியம் எடுத்திருக்கேன். எல்லாத்துலேயும் 2-2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற நவதானியம் கிட்னி பீன், பச்சைப்பயிறு, கருப்பு கொண்டக்கடலை, கருப்பு உளுந்து, மொச்சை, தட்டைப்பயிறு, மசூர் தால், வெள்ளை காராமணி, சிவப்பு காராமணி, தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 2 டீஸ்பூன், உளுந்து 2 டீஸ்பூன், கருவேப்பிலை 3-4, காஞ்ச மிளகாய் 3, உப்பு தேவையான அளவு. நான் இந்த சுண்டலுக்கு ஒரு பொடி பண்ண போகிறேன். அந்த பொடிக்கு தேவையான பொருட்கள்: எள்ளு 1/2 டீஸ்பூன், ஓமம் 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா 1/2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், தோரம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. முதல்ல ஒரு கப் நவதானியத்தை ஊற போடணும். நான் 8-9 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ இதை உப்பு போட்டு நம்ம குக்கரில் ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நவதானியம் வேகிற சமயத்தில் நம்ம இப்போது அந்த சுண்டலுக்கான பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல ஒரு பேனில் தோரம்பருப்பை சேர்த்துக்கிறோம். அப்புறம் கடலைப்பருப்பு, இப்போ நான் இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தும் சேர்த்துக்கிறேன், தனியா, ஓமம், எள்ளு, எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஒரு காஞ்ச மிளகாய், 4 கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இதை கருக விட்டுறாதீங்க, இல்லைன்னா கசக்கும். உங்களுக்கு அந்த வாசம் வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ எனக்கு நல்லா வாசம் வந்துருச்சு, கலரும் மாறிடுச்சு. இந்த டைமில் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வறுத்து வச்சதை சூடாகணுன்னு பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி நான் சுண்டலையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கூடவே உளுந்தும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. நீங்கள் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பொடியில் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம இது கூட பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுண்டலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடி சேர்த்துக்கலாம்.
ना रे टीस्पून सेक मिच पड़े नहीं तंड पड़ा फ्रिज स्टोर पड़ी वेको नहीं पउडर यूस पड़ा नहीं ना मिक्स पड़ा नम्बर उपटा वेग वो देवपा उप सेको अवलोदा नम नवधान्य सुंडल रेडी आयाच्चु सूपरान सुवयान कारसारमान नवधान्य सुंडल रेडी आयाच्चु इंद नवधान्य सुंडल एप्पडी सेय्यिरदुन्नु पाथींगला இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய ரெசிபீஸ் பார்க்கணும்னா பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை அமுக்குங்க நன்றி